வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் அவசியம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொச்சியில் தயாராகி வரும் INS விக்ராந்த் விமான தாங்கி போர்க்கப்பலை பார்வையிட்டார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். வாரணாசியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஒரு நாள் முன்னதாக முடிவடைந்தது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். வேளாண் சட்டத்திருத்த வாபஸ் மசோதா உட்பட 20 மசோதாக்கள் நிறைவேற்றம். தரையில் உள்ள இலக்குகளை தரையிலிருந்தே தாக்கி அழிக்கும் பிரளய் ஏவுகணை சோதனை வெற்றி. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழக விஞ்ஞானிகளுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. மியான்மரில் மிகப்பெரிய நிலச்சரிவு 80 மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரம். விரிவான செய்திகள். கேரளா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு தெற்கு கடற்படை தளத்தில் வீரர்கள் வரவேற்று மரியாதை அளித்தனர். 4 நாள் பயணமாக கேரளா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் கொச்சியில் உள்ள தென்மண்டல கடற்படை தளத்திற்கு இன்று சென்றார். அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. Approaching you from the front in an arrowhead are an integral feature of combat கடற்படையின் செயல்பாடுகள் குறித்து அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. பல்வேறு போர் கப்பல்கள் மற்றும் அதிவிரைவு படகுகள் கடலில் அணிவகுத்து வந்தன. கடற்படை விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகளையும் அவர் பார்வையிட்டார். கடற்படையில் இணைவதற்காக கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் தயாராகி வரும் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் அவர் பார்வையிட்டார். உள்நாட்டிலேயே கப்பல்களை கட்டும் கடற்படையின் திறன் மத்திய அரசின் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பாராட்டு தெரிவித்தார். நாளை திருவனந்தபுரம் செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கு கேரள நூலக இயக்கத்தின் தந்தையாக போற்றப்படும் PN பணிக்கரின் சிலையை திறந்து வைக்க உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைப்பதற்காக நாளை உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி செல்கிறார். அங்கு 35 கோடி ரூபாய் மதிப்பில் 170,000 பால் உற்பத்தியாளர்களின் வங்கிக் கணக்குகளில் ஊக்கத்தொகையினை பிரதமர் விடுவிக்க உள்ளார். 475 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள 500,000 லிட்டர் பால் பதப்படுத்தும் வசதி கொண்ட ஆலைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்ட உள்ளார். இதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் மேம்படும் என்றும் பல்வேறு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாரணாசியின் ராம்நகரில் இயற்கை எரிவாயு அடிப்படையில் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான நிலையத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். மாறுபட்ட கொரோனா வகை ஒமிக்ரான் பரவி வரும் நிலையில் நாட்டில் கொரோனா தொடர்பான நிலவரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஆய்வு மேற்கொள்கிறார். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 1317 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது என்றும் மொத்தம் 213 பேருக்கு ஒமிக்ரான் வகை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியில் அதிக அளவாக ஒரே நாளில் 57 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்டா வகை கொரோனாவை விட ஒமிக்ரான் தொற்று 3 மடங்கு வேகமாக பரவுவதால் அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டுமென மத்திய சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் கொரோனா நிலவரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஆய்வுக் கூட்டம் நடத்த உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கான்பூர் IITயில் டிசம்பர் 28 தேதி நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இதுகுறித்து ட்விட்டரில் பிரதமர் விடுத்துள்ள செய்தியில் கான்பூர் IITயில் இம்மாதம் 28 தேதி நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
வளர்ச்சிக்கு இந்த நிறுவனம் சிறந்த பங்களிப்பை ஆற்றியுள்ளது என கூறியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றுவதற்கு ஐஐடியை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் ஒரு நாள் முன்னதாக இன்றுடன் முடிவடைந்தது. மக்களவையும் மாநிலங்களவையும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த நவம்பர் மாதம் 29ஆம் தேதி தொடங்கியது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் மாநிலங்களவையில் அத்துமீறி செயல்பட்ட 12 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதற்கு குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இது தவிர லக்கிம்பூர் கேரி சம்பவம் உட்பட பல விஷயங்களை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தினந்தோறும் அமளியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த அமளிக்கிடையே வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறும் மசோதா, தேர்தல் சட்டங்கள் சீர்திருத்த மசோதா போன்ற முக்கிய மசோதாக்கள் உட்பட பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இன்று அவை கூடியதும் தனது இறுதி உரையில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா நடப்பு கூட்டத்தொடரில் 87% அளவிற்கு அலுவல்கள் நடைபெற்றதாகவும் மொத்தம் 11 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார். குளிர்கால கூட்டத்தொடரில் சுமார் 19 மணி நேரம் பணியில் எதிர்க்கட்சிகளின் அமளியால் பாதிக்கப்பட்டதாக கூறி அவையை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதேபோல் மாநிலங்களவையும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவித்தார். முன்னதாக பேசிய மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவையின் செயல்பாடு மகிழ்ச்சி அளிப்பதாக இல்லை என்று கூறினார். உறுப்பினர்கள் தனியாகவும் ஒட்டுமொத்தமாகவும் நிகழ்வுகளை சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மாநிலங்களவை முழுமையாக செயல்படவில்லை என்பது வருத்தமளிப்பதாக கூறினார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மொத்த திட்டப்பணிகளில் மக்களவையில் 82% மாநிலங்களவை 47% பணிகளும் நிறைவு பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கூட்டத்தொடர் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் மக்களவையில் 11 மசோதாக்களும் மாநிலங்களவையில் 9 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளாண்மை சட்டங்கள் திரும்ப பெறும் மசோதா, தேர்தல் சட்டத்திருத்த மசோதா, உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் 13 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு அவை நடவடிக்கைகளில் இடையூறு செய்ததாக அவர் குற்றம் சாட்டினார். கடந்த 3 ஆண்டுகளில் ஐஐடி மூலம் 1535 காப்புரிமை கேட்பு விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலமாக கேள்வி ஒன்றுக்கு அளித்த பதிலில் பெறப்பட்ட 1535 விண்ணப்பங்களில் 69 விண்ணப்பங்களுக்கு காப்புரிமை கொடுக்கப்பட்டு பொருட்களின் தயாரிப்பு தொடங்கியுள்ளதாக அமைச்சர் கூறினார். இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் ஆய்வு மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் முன்னோடி நிறுவனமாக திகழ்வதாக அமைச்சர் தெரிவித்தார். அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று பொருளாதார நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பொதுவாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னதாக தொழில்துறையினரின் எதிர்பார்ப்புகள் மற்றும் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து வர்த்தக தொழில் சபைகள் கார்ப்பரேட் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும். அவர்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அவற்றை பட்ஜெட்டில் இடம்பெற அமைச்சர் நடவடிக்கை எடுப்பது வழக்கம். இந்த அடிப்படையில் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைகள் தொடங்கியுள்ள நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு தொழில்துறையினரிடம் ஆலோசனைகளை மேற்கொண்டார். இந்நிலையில் இன்று பொருளாதார நிபுணர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடைபெறுகிறது. தரையில் உள்ள இலக்குகளை தரையிலிருந்தே துல்லியமாக தாக்கி அழிக்கும் பிரளய் ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக ஏவி சாதனை புரிந்துள்ளது. பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த ஏவுகணை 150 முதல் 500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கி இலக்கை அழிக்கும் திறன் கொண்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா கடற்கரை அருகே ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் திட்டத்துக்கான நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த ஏவுகணை திட்டத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்தார். டிஆர்டிஓ தலைவர் ஜி சதீஷ் ரெட்டியும் அதிகாரிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்.
தொழில் முனைவோர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களுக்கு புதுமைகள் படைக்க ஏதுவான சூழ்நிலையை உருவாக்க தாய்மொழியில் புதுமை திட்டத்தை நிதி ஆயோக் அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் 22 மொழிகளில் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து மொழி கண்டுபிடிப்பாளர்களுக்கும் சமமான வாய்ப்பை உருவாக்க முடியும் என்று நிதி ஆயோக்கின் கீழ் செயல்படும் அட்டல் அன்னோவேஷன் மிஷன் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்கு தேவையான திறனை உருவாக்குவதற்கு 22 பட்டியலிடப்பட்ட மொழிகளில் தாய்மொழி திட்ட குழுக்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பயிற்சிகள் வழங்கப்படும். இந்த திட்ட குழுக்களின் மொழி ஆசிரியர்கள், பாட வல்லுநர்கள், தொழில்நுட்ப எழுத்தாளர்கள் மற்றும் பிராந்திய அட்டல் மையத்தின் தலைவர்கள் இடம்பெறுவார்கள். தாய்மொழியில் புதுமை திட்டம் குறித்து நிதி ஆயோக் அமைப்பின் துணைத் தலைவர் ராஜீவ்குமார் கூறுகையில், மக்கள் ஆங்கிலம் அல்லாது தங்கள் தாய்மொழியிலேயே சிந்திப்பதன் மூலம் அவர்களது படைப்பாற்றல் அதிகரிப்பதாக தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் புதுமை கண்டுபிடிப்புகள் மக்கள் இயக்கமாகவும் மாற வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய நிதி ஆயோக் தலைமை நிர்வாக அதிகாரி அமிதாப் கான், நாட்டில் அதிக மக்கள் தங்களது தாய்மொழியையே முதன்மையான மொழியாக பேசுவதால் இந்த திட்டம் புரட்சிகரமாக அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். புகழ்பெற்ற கணித மேதை சீனிவாச ராமானுஜனுக்கு இன்று 134வது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு அவருக்கு தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஆகியோர் புகழாரம் சூட்டியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் விடுத்துள்ள செய்தியில், நீடித்த வளர்ச்சி, புத்தாக்கம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் கணிதத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை நாம் பரப்ப வேண்டும் என்று கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், 20ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த கணித மேதைகளில் ஒருவரான சீனிவாச ராமானுஜன் பிறந்த நாளில் அவருக்கு புகழாரம் சூட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், உலகின் மிகச்சிறந்த கணித மேதை சீனிவாச ராமானுஜனுக்கு அவரது பிறந்த நாளில் புகழாரம் சூட்டுவதாக கூறியுள்ளார். கணிதத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்களிப்பு மிகப்பெரியது என்றும், அவரது பிறந்த நாளை தேசிய கணித தினமாக இந்தியா கொண்டாடுகிறது என்றும் அமைச்சர் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30. பொதிகையுடன் இணைந்திருங்கள். உங்க அசல் வாழ்க்கையில இந்த நிலைமை வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா நல்ல வேலையா பேங்கிங் அப்படி இல்ல. உங்களுக்கு 70 வயசுக்கு அதிகமாவோ அல்லது மாற்றுத்திறனாளியாவோ இருந்தா உங்க வங்கி சில முக்கிய சேவைகளை உங்க வீட்டிலே தருவாங்க. RBI சொல்கிறது, விவரமாயிருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்புகள் குறைந்தாலும் நாள்தோறும் 125,000 வரை RT-PCR பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். சென்னை அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாநிலத்திலேயே முதல் முறையாக மின்னணு தகவல் பலகையில் இன்று திறந்து வைத்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த தகவலை தெரிவித்தார். தகவல் மின்னணு பலகை வசதி 3 வாரங்களுக்குள் மீதமுள்ள 25 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும் என்று அவர் கூறினார். ஒமிக்ரான் வைரஸை பொறுத்த அளவில் உயர் ஆபத்து மற்றும் ஆபத்தில்லா நாடுகளிலிருந்து வந்த பயணிகள் மற்றும் அவர்கள் தொடர்பில் இருந்த 3,000-க்கும் மேற்பட்டோருக்கு RT-PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இவர்களில் 104 பேருக்கு கொரோனா அறிகுறி உள்ளதாகவும், ஒருவருக்கு மட்டும் ஒமிக்ரான் வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு நலமுடன் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை 669 பேருக்கு டெங்கு பாதிப்பு கண்டறியப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். தினந்தோறும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பரிசோதனைகள் என்பது பெரிய அளவில் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் 1.5 லட்சம் அளவுக்கு பரிசோதனைகள் செய்து கொண்டிருக்கிறோம். கொரோனாவின் பாதிப்பு என்பது தினந்தோறும் குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. நேற்றைக்கு 602,
இன்னைக்கு அதை விட குறைவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையிலும் கூட ஒரு 600 எண்ணிக்கையில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை இருக்கிற மாநிலங்களில் இந்த பரிசோதனைகள் என்பது ஒரு 20-30,000 தாண்டல. ஆனா நம்ம மட்டும் பரிசோதனைகளின் எண்ணிக்கையை குறைக்காமல் நேற்றைக்கு சென்னையில் மட்டும் 17,000 பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 1.5 லட்சம் 1.5 லட்சம் அளவுக்கு தினந்தோறும் அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இனி வருவது விரைவு செய்திகள். மதுரை கீழவெளி வீதியில் உள்ள பாழடைந்த கட்டிடம் முன்பாக நின்றிருந்த போது அது இடிந்து விழுந்ததில் உயிரிழந்த விளக்குத்தூண் தலைமை காவலர் சரவணன் குடும்பத்தினருக்கும் காயமுற்ற தலைமை காவலர் கண்ணனுக்கும் நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான அரசின் செய்திக்குறிப்பில் உயிரிழந்த சரவணன் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாயும் அவரது மனைவிக்கு அரசு பணியும் காயமுற்ற கண்ணனுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்கிட முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் அரசு எட்டுறுதி பணிகள் குறித்து DMS வளாகத்தில் தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் CV கணேசன் தலைமையில் திறனாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இத்துறை செயலாளர் கிர்லோஷ்குமார், ESI இயக்குனர் ராஜமூர்த்தி, தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களின் தொழிலாளர் அரசு எட்டுறுதி அலுவலக துணை இயக்குநர்கள், மருத்துவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர் மாவட்டங்களில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள நகராட்சிகளில் வார்டு மறுவரையறை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு மறுவரையறை ஆணையத்தின் தலைவர் வே.பழனிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஆணைய உறுப்பினர்கள் ஏ.சுந்தரவள்ளி, ப.பொன்னையா, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் GS சமீரன், சே.கார்மேகம், S.வினித் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பழனிக்குமார், கோவை மாவட்டத்தில் கருமத்தம்பட்டி, காரமடை, கூடலூர் மற்றும் மதுக்கரை ஆகியவையும், திருப்பூர் மாவட்டத்தில் திருமுருகன் பூண்டி, சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலம் ஆகிய பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். கருத்து கேட்பு கூட்டத்தில் வார்டு மறுவரையறை தொடர்பாக அரசியல் கட்சிகள் பொதுமக்களிடமிருந்து ஆலோசனைகள் ஆட்சேபனைகள் கேட்கப்பட்டதாக பழனிக்குமார் கூறினார். இலக்கிய மாமணி விருதுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்ய குழு அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 97வது பிறந்தநாள் விழாவில் தமிழறிஞர் மூவருக்கு இலக்கிய மாமணி விருது வழங்கப்படும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார். விருது பெறுபவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், பாராட்டு பத்திரம், 1 சவரன் தங்கப்பதக்கம் வழங்கப்படும். தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையிலான குழுவில் உறுப்பினர் செயலாளராக இத்துறை இயக்குநர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் துணைவேந்தர்கள் ராஜேந்திரன், சபாபதி மோகன், சாரதா நம்பி ஆருரான், பொர்க்கோ, மருதநாயகம் உள்ளிட்ட 5 பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பிரசித்தி பெற்ற வைஷ்ணவி தேவி அம்மன் கோயில் வனப்பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ரியாசி மாவட்டத்தில் கத்ரா அருகே வைஷ்ணவி தேவி கோவில் வனப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு விரைந்த தேவஸ்தான அதிகாரிகளும் வனத்துறையினரும் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து ட்விட்டரில் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வைஷ்ணவி தேவி ஆலய தேவஸ்தான குழு அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். விபத்துக்கான காரணம் தெரியவில்லை. தீ விபத்தால் திரிகுத்தா மலையில் அமைந்துள்ள அம்மன் கோயிலுக்கு யாத்திரை செல்வதற்கு தடை ஏதும் இல்லை என அதிகாரிகள் கூறியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் நெல், கேழ்வரகு உள்ளிட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த மாவட்டத்தில் நெல், கேழ்வரகு, நிலக்கடலை, துவரை உள்ளிட்ட பயிர்களை பிரதமரின் விவசாய பயிர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இயற்கை பேரிடர் காலங்களில் ஏற்படும் உற்பத்தி பாதிப்புகளை ஈடுகட்டும் வகையில் குறைந்த பிரீமியம் செலுத்தும் வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நெக்குந்தி கிராமத்தில் 10,000-க்கும் அதிகமானோர் நெல் சாகுபடி செய்துள்ளனர். அவர்கள் கடந்த ஆண்டில் 1 ஏக்கருக்கு 500 ரூபாய் பிரீமியம் செலுத்தி காப்பீட்டு தொகையாக ஏக்கருக்கு ரூபாய் 10,000 முதல் 20,000 வரை பெற்று பயனடைந்துள்ளனர். மாவட்டத்தில் உள்ள 10 ஒன்றியங்களில் 2021-22 ஆண்டில் 5 ஏக்கர் நிலத்தை 9,100 விவசாயிகள் காப்பீடு செய்துள்ளனர். காப்பீட்டு தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படுகிறது. அதில் 1 ஏக்கராக்கு பிரீமியம் கட்டிருக்கிறேன். அது பிரதமர் காப்பீடு திட்டம் கடந்ததுனால எங்களுக்கு பிரீமியம் தொகை வந்தாச்சு. இந்த பிரதமர் மந்திரி திட்டத்தில் வந்ததுனால எனக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு இது நல்லா இன்னும் வாய்ப்பாக நான் தொடர்ந்து விவசாயம் செய்யறதுக்கு நல்லா இருக்குது. 500 ரூபாய் பிரீமியம் கட்டிருக்கிறேன்.
நெல் விவசாயம் பண்ணிருக்கிறோங்க. பிரதமர் காப்பீட்டு திட்டம் பணம் கொடுத்துருக்கிறோம், திரும்ப மீண்டும் கொடுத்தா கொஞ்சம் விவசாயம் பண்ணுறது எனக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. நான் நெக்குது நான் கணக்கு எனக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது. நான் வந்து 500 ரூபா பிரீமியம் கட்டினுக்கிறேன். 500 ரூபா கட்டி கட்டினால பிரதமர் காப்பீடு சார் நாங்களே எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கேன். நெல் மல்லிப்பூ செடி சாகுபடி செய்கிறேன். பிரதமர் காப்பீடு திட்டத்தில் வந்து 500 ரூபா கட்டி சேர்ந்துருக்கிறேன். இந்த பிரதமர் திட்டத்தில் இணைஞ்சதுனால நாங்கள் தொழில் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா இருக்குது, நம்பிக்கையாகவும் இருக்குது சார். அதனால் வந்து நாங்களுக்கு இன்னும் ஊக்குவிச்சா இன்னும் நல்லா இருக்கும். நாடு முழுவதும் செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளின் மொத்த எண்ணிக்கை 138,95,90,670 உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இதுவரை 138,95,90,670 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 82,99,63,655 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 56,27,015 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 57,05,039 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 8,01,37,865 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 4,88,46,295 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 3,12,91,570 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 13,65,433 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். அண்டை நாடான மியான்மரில் ஜேட் எனப்படும் ஒருவகை நவரத்தின கற்களை வெட்டியெடுக்கும் இடத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மண்ணில் புதைந்த 80க்கும் அதிகமானோர் காணவில்லை. இவர்களின் நிலைமை தெரியவில்லை என்றும் உயிரிழந்திருக்கலாம் எனவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து இன்று அதிகாலை மியான்மரில் கச்சின் மாகாணத்தில் நிகழ்ந்துள்ளது. விபத்துக்கு முன்னர் 100க்கும் மேற்பட்டோர் கற்களை வெட்டியெடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். கற்களை அவர்களிடமிருந்து வாங்க வியாபாரிகளும் அங்கு குவிந்திருந்தனர். அப்போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. மண்ணில் புதைந்த 80க்கும் மேற்பட்டோர் குறித்த நிலைமை தெரியவில்லை. அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிங்கப்பூருக்கு வரும் விமான பயணிகளுக்கு பயண சீட்டுகள் விற்பனை அடுத்த 1 மாதத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஒமிக்ரான் அச்சுறுத்தல் மற்றும் தனிமைப்படுத்தப்படாத பயண சீட்டுகள் விற்பனைக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று முதல் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரையிலான காலத்தில் புதிய பயண சீட்டுகளின் விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவன செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் அரசின் அறிவுறுத்தலை ஏற்று பயண சீட்டு விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி போடப்பட்டவர்களுக்கான பயணப்பாதை திட்டத்தின் கீழ் சிங்கப்பூருக்கு வரும் பயணிகள் தனிமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் சிங்கப்பூருக்கு வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாக கொரோனா தொற்று இல்லை என்பதற்கான சான்றிதழ்களை கொடுக்க வேண்டும். உக்ரைனுக்கு எதிரான ஊடுருவலை மேலும் தீவிரப்படுத்தினால் ரஷ்யா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்கா மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உக்ரைன் எல்லையில் ராணுவ படைகளை குவித்து வரும் ரஷ்யா அந்நாட்டு வான் எல்லைக்குள் போர் விமானங்களை அடிக்கடி அனுப்புகிறது. இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இந்த மாத தொடக்கத்தில் பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைன் மீது ராணுவ நடவடிக்கை எடுத்தால் கடுமையான பொருளாதார தடைகள் உட்பட பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார். ஆனாலும் உக்ரைனுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ரஷ்யா தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்து பேட்டியளித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதல் தீவிரப்படுத்தினால் ரஷ்யா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் அலாஸ்கா பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.9 என்ற அளவில் பதிவானது. இந்த நிலநடுக்கம் போர்ட் அல்ஸ்வர்த் என்ற இடத்தின் கிழக்கு பகுதியில் 57 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்ததாக புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் பாதிப்பு ஏற்பட்டதாக இதுவரை எந்த தகவலும் இல்லை. தொடர்வது வணிகச் செய்திகள்.
பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறிகேட்டின் சென்செக்ஸ் 612 புள்ளிகள் உயர்ந்து 56,930 புள்ளிகளாக முடிவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 185 புள்ளிகள் அதிகரித்து 16,995 புள்ளிகளாக வர்த்தகமானது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 75.53 காசாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 36,224 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 4,528 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை ஒரு கிலோ 65,600 ரூபாயாகவும் ஒரு கிராம் 65.60 காசாகவும் உள்ளது. சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 101.40 காசாகவும் டீசல் விலை 91.43 காசாகவும் உள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது. டாக்காவில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணி 4-3 என்ற கணக்கில் பாகிஸ்தானை விட முன்னிலை பெற்றது. இந்தியாவின் ஹர்மன்பிரீத் சிங் பெனால்டி கார்னர் பகுதியிலிருந்து முதல் கோலை போட்டார். அப்பொழுது பாகிஸ்தானுக்கு கோல் எதுவும் இல்லை. தொடக்கம் முதல் இந்திய அணி பாகிஸ்தானை விட ஏறுமுகத்தில் இருந்தது. பின்னர் பாகிஸ்தானின் அப்ராஸ் கோல் போட்டு சமநிலைப்படுத்தினார். மூன்றாவது குவார்ட்டரில் இந்தியா 2 கோல்களை எடுத்திருந்தது. இறுதி குவார்ட்டரில் இது 3 உயர்ந்து ஆட்ட இறுதியில் 4 கோல்களுடன் இந்தியா முன்னிலையில் இருந்தது. பாகிஸ்தான் 3 கோல்கள் எடுத்திருந்தது. இந்நிலையில் இன்று மாலை 5:30 அளவில் நடைபெறும் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டியில் ஜப்பானும் தென்கொரியாவும் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொச்சியில் தயாராகி வரும் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை பார்வையிட்டார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். வாரணாசியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஒரு நாள் முன்னதாக முடிவடைந்தது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். வேளாண் சட்டத்திருத்த வாபஸ் மசோதா உட்பட 20 மசோதாக்கள் நிறைவேற்றாம். தரையில் உள்ள இலக்குகளை தரையிலிருந்தே தாக்கி அழிக்கும் பிரளை ஏவுகணை சோதனை வெற்றி. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழக விஞ்ஞானிகளுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. மியான்மரில் மிகப்பெரிய நிலச்சரிவு 80 மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 7:00 மணிக்கு. வணக்கம்.